ஓம் தத்புருஷாய பக்ரதுண்டாய தீமகி, தன்னு தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் நோய் இருக்கிறது அல்லது சின்ன சின்ன வகையில் வந்து உடல்நிலை பாதிக்கப்படுறது அல்லது கண்ணுக்கு தெரிஞ்சோ கண்ணுக்கு தெரியாமலையோ உடல் ரீதியான வகையில் வேதனை இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நோய் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை தேவையில்லாத நச்சுப்பொருள் இருக்கக்கூடியது தேவையில்லாத மருந்துகள் இருக்கக்கூடியது அதனால் வந்து ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா இதிலிருந்து நம்ம ஓரளவு பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த மாதிரி வழி ஊசி மாத்திரை டானிக்கு மருந்து அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறம் தானாகவே அதாவது ஆன்மீக ரீதியாகவோ சாஸ்திர ரீதியாகவோ நமக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் சைவமாக இருக்கலாம் அசைவமாக இருக்கலாம் ஆனால் சாப்பிடக்கூடிய தட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தளை தட்டா அல்லது அலுமினிய தட்டா அல்லது சில்வர் தட்டா அல்லது வெள்ளித்தட்டா அல்லது தங்கத்தட்டா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கிறோம் இல்லையா இதில் எது சாப்பிட்டா நல்லது அப்படிங்குற வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மண் சட்டியில் வந்து சமையல் செஞ்சு எந்த தட்டில் சாப்பிட்டாலும் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அது உண்மையாகவும் இருந்துகிட்ருக்கு இந்த அமிர்தம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாகவே அமிர்தமுக்கு எந்த அளவுக்கு ஆயில் விருத்தி இருந்துகிட்டு அமிர்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அளவுக்கு ஆரோக்கியம் இருந்துகிட்ருக்குதோ அதற்கு இணையான ஒரு ஆரோக்கியம் அதற்கு இணையான ஒரு அமைப்பு அதற்கு இணையான ஒரு சிறப்பு வந்து மண்பானை சமையலில் இருந்துகிட்டு இருக்குது மண்பானையில் சூடாக சமையல் செய்து அதை வந்து மண் தட்டிலேயே சாப்பிட்டேங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடம்புக்கு வந்து நல்ல அந்த கல்லுடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல ஸ்திரமான உடல் கிடைக்கக்கூடியது உடல் வலிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் எந்த ஒரு நோய் நோயாக இருந்தாலும் எந்த ஒரு உடல் வேதனையாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவம் எதுவாக இருந்தாலும் அது வருவது ஆரம்பிக்கிறது மண்ணுக்குள்ளே தான் மண்ணிலிருந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய அந்த நோய் நொடியிலிருந்து காப்பாற்றுவது மண் பானை சமையல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் அதுவும் சூடான சாப்பாடு சாப்பிட்றது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் மண் பானையில் வந்து மாலை நேரத்தில் சமையல் செய்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த சாப்பாடை வந்து நம்ம வந்து ஈராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருது அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது பெண்களுக்கு இடுப்பு வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வயிற்று வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குங்கிறது இன்னொன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து உடல் பொழிவு கிடைக்கிது பொதுவாகவே ஆண்களுக்கு அரணா போடுவோம் இல்லையா குழந்தை பிறந்தது அப்படின்னா சின்ன வயசில் வந்து இடுப்புக்கு வெள்ளி அரணா போடுவாங்க அதோடு நிறைய பேர் நாம் சம்பாரிச்சு வாங்குறத விட மாமனார் வீட்டில் ஓசில் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த வெள்ளி அரணா போடுவது கூட வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஆண்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கக்கூடாது தாம்பத்திய சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சாஸ்திர ரீதியாக

நோய் உங்களை அவ்வளவு எளிதாக பாதிக்காத அதாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க இந்த வெண்குஷ்டம் சம்மந்தப்பட்டதுக்கு மருந்தே கிடையாது தொடர்ந்து படரும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற யதார்த்தமான உண்மை அந்த வெண்குஷ்டம் கூட தொடர்ந்து ஒருவர் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டுட்டே இருந்தார் அப்படின்னா வெண்குஷ்டம் மறையுதோ இல்லையோ இருக்கிற அந்த நோய் வந்து பெடராமல் அது அதிகபட்சமாக வளராமல் தடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த வெள்ளித்தட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத உண்மை தங்கத்தட்டு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா உடல் நிறத்தை வந்து அதாவது பொழிவாக தெரியணும் இல்லையா நம்ம ஒரு அழகாக தெரியுது விட பொழிவாக உடல் வந்து பொழிவாக தெரியக்கூடிய அமைப்பு வந்து இந்த தங்கத்தட்டுக்கு இருந்துட்டுருக்குது ஏன்னா தங்கம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த தங்கம் தேயமான ஆகும் பொழுது உங்களுடைய உடம்புக்கு அளவான தங்கம் சேரும் பொழுது உங்களுடைய மேனி வந்து பொன் நிறமாக மாறக்கூடிய பாக்கியம் இருக்குது அதுக்காக ஒரு கிராம் தங்கத்தை வாங்கி நம்ம ஒரே நாள் சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம்னா உயிர் காப்பத்துங்கிற விஷயத்த மறந்துட வேண்டாம் அதனால் வந்து தங்கம் அப்படிங்கிறது சூடான சாப்பாடு சாப்பிடும் பொழுது தங்கத்தட்டில் சாப்பிடும் பொழுது அதை கொண்டு நான் அமைப்பு வந்துட்டுருக்குது ஆனால் தங்கத்தட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு தகுதி வேணுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாங்க அந்த காலத்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தட்டில் தான் சாப்பிட்டாங்க தங்கத்தட்டில் தான் அதாவது அடுத்த அரசராக வரக்கூடிய

வேண்டாங்க எந்த உணவாக இருந்தாலும் வெள்ளித்தட்டில் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடம்புக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பொருள் இருந்தால் கூட அது உங்களுடைய உடம்பை வந்து பாதிக்காமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த வெள்ளித்தட்டுக்கு இருந்துகிட்டுருக்குது சார் எனக்கு வெள்ளித் தட்டும் இல்லை தங்கத்தட்டும் இல்லை பித்தளை தட்டும் இல்லை அலுமினிய தட்டும் இல்லை ஏன் சாப்பாடே சரியாக இல்லாமல் வந்துட்டுருக்குது நீங்கள் சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாமல் இருக்குது என்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்கலாம் வசதி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி வாழ்க்கை அப்படின்னு வாழ பிறந்த ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஏழையாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரம் கொடுக்கப்பட்டது தான் இயற்கை கொடுத்த வல்லமை தான் தள வாழ இலை இந்த வாழ இலை அப்படிங்கிறது வந்து மனுஷாளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு அமைதியான வகையில் மிகுதியான நலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வாழை இலைக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அந்த வாழை இலையில் கூட தளவாழ இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா நுனி இலைன்னு சொல்லுவாங்க அந்த நுனி இலையில் வந்து அவ்வளவு மருத்துவம் வந்துகிட்டு இருக்குது தளவாழ இலையில் வந்து ஓரமாக வந்து நீங்கள் சாப்பாடு அந்த ரசம் இன்றைக்கி பாருங்கள் இந்த கிராமப்புறங்களில் அல்லது வந்து சாப்பாடு பெரியர்லாம் வந்து பாருங்கள் தலைவாழ் இலையில் வந்து சூடாக சாப்பாடு போட்டு ரசம் தூண்டு வைங்களே அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரசம் வந்து கொஞ்சம் அதாவது இலையில் படிஞ்சிருக்கும் அதை வந்து வலிச்சு வலித்து நம்ம வந்து வாயில் நக்கக்கூடிய சூழல் வச்சுருப்பாங்க அது வந்து அவ்வளோ ஒரு சுயாக இருந்துகிட்டு இருக்கும் அவ்வளோ ஒரு அமைப்பு இந்த தளவாழ் இலைக்கு இருந்துகிட்டு இருக்குது தலைவாழ் இலையை பரிமாறும்பொழுது முதல்ல வந்து உப்பு தான் வைக்கணும் முத முதல்ல உப்பு ஏன் வைக்கணும் அப்படின்னா லட்சுமி கடாசம் அதாவது தலைவாழ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத விட தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு சில்வர் தட்டு பித்தளை தட்டு எல்லாத்தையும் விட மண் தட்டு இதை விட வந்து தளவாழ் இலைக்கு வந்து இது எல்லாத்தையும் விட ஒருமித்த ஒரு சிறப்பு இருந்துட்டு இருக்குது அதிகபட்ச சிறப்பு இருந்துட்டு இருக்குது ஆரோக்கியம் மட்டுமில்ல ஒரு அதிர்ஷ்டம் இருந்துகிட்டு இருக்குது மன அமைதியும் கொடுத்துட்டு இருக்குது சத்தான சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றிருக்குது ஆனால் அந்த சத்தான சாப்பாடை கூட தளவாழ் இலையை சாப்பிட்டா உங்களுடைய மனசுக்கும் நல்லது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனுபவிச்சு பார்க்கும்போது தெரியும் அதனால தான் அந்த காலத்தில் விருந்துக்கு அதாவது வீட்டுக்கு வந்து விருந்து வந்தாங்க விருந்துக்கு வந்தாங்கன்னு வைங்களேன் ஒரு முறையும் சொல்லுவாங்க இல்லாம பக்கம் அந்த மாதிரி உரமுறை அந்த விருந்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்கார்ந்த கொண்டு தட்டில் சாப்பாடு போட மாட்டாங்க தளவாள இலையில தான் சாப்பாடு போடணும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விருந்துக்கு வந்தாங்கன்னு வைங்களே அதாவது தன்னுடைய அண்ணன் தான் தன்னுடைய தம்பி தான் தன்னுடைய மச்சனம் தான் தன்னுடைய மாமா தான் தன்னுடைய சித்தப்பா தான் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தட்டிலேயே சாப்பாடு போடக்கூடிய அமைப்பு வச்சிருப்பாங்க எக்கார்ந்த கொண்டும் எந்த தட்டாக இருந்தாலும் அந்த தட்டு உங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கிறது நல்லது இதை வந்து கடைப்பிடிக்கணும் ஒன்று அதே மாதிரி தலவாளையில ஏன் சொன்னோம் அப்படின்னா தலவாளையில் ஒருவர் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இன்னொரு சாப்பிட முடியாது இல்லையா அதனால தலவாளையில் வச்சுக்கிறது இன்னும் சாப்பாடும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் தளவாழ எல்லாம் சாப்பிடும் பொழுது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா சாப்பாடு ஜீர்ணமாகணும் அல்லது சாப்பாடு அதிகமாக சாப்பிடாம அளவான சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக வந்து முதல்ல வந்து ஸ்வீட் வைப்பாங்க அந்த ஸ்வீட் நீ சாப்பிட்டாலும் சரி இல்லை முத முதல்ல காரத்தை சாப்பிட்டாலும் சரி அல்லது உப்பு புளிப்பு துவர்ப்பு அப்படிங்கிறது சொல்லி நீங்கள் எதை சாப்பிட்டாலும் எல்லாமே சீராக போகக்கூடிய அதே மாதிரி சீராக சிறப்பாக ஜீர்ணமாகக்கூடிய அமைப்பை வந்து இந்த தளவாழ இலை கொடுத்துறது அப்படிங்கிறத உண்மையான இலை முழுவதும் கிடையாதுங்க தளவாழ இலையில் வந்து அவ்வளவு மருத்துவம் இருந்துகிட்டு இருக்குது உடம்புக்கு வரக்கூடிய எந்த ஒரு விஷயம் சுருக்கமாக சொல்கிறேங்க தளவாழ இலையோட சிறப்புகளை வந்து நிறைய இருக்கலாம் ஒருவர் வந்து உங்களுக்கு வேண்டாதவராக இருந்து அவர் உங்களுக்கு சாப்பாட்டை வந்து விஷமே வச்சுருந்தால் கூட அந்த விஷம் கூட தளவாழ இலையில் அதாவது எல்லையில் வந்து நுனிப்பகுதியில் வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிடும் பொழுது அந்த விஷம் கூட வீரியம் இழக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக நீங்கள் மறந்துட வேண்டாம் அதாவது அந்தளவுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய அது என்ன சாப்பிட்டாலும் அந்த விஷத்துலேருந்து அந்த வீரியத்தை குறைச்சி நீங்கள் தப்பிச்சு வரக்கூடிய மரணத்திலிருந்து தப்பிச்சு வரக்கூடிய தருணத்தை இந்த தளவாழ் இலை நுனி இலை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வேண்டாம் இந்த தளவாழ் இலையில தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக வந்து அது குடும்பத்தில் கூட வந்து இல்ல வந்து நல்ல மனசு தன்னுடைய மனைவி சொல்லக்கூடிய நம்ம மதிக்கிறது கணவர் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து மனைவி மதிக்கிறது குறிப்பாக பக்கத்து வீட்டில் ஒருவர் முன்னேறினா அவரை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு மன பக்குவத்தை கொடுக்கறது இந்த தளவாலை என்று சொல்லக்கூடிய நுனி இலை அப்படிங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம் நெஞ்சுக்கிணிய நேர்களே நாம் வந்து தங்கத்தட்டு அல்லது தளவாழ் இலையில் சாப்பிட்றோமோ இல்லையோ சாப்பிட பட முடியாம இருந்தாலும் பரவாயில்ல ஒருவருக்கு தானம் பண்ணும் பொழுது நீங்கள் எவ்வளவுதான் உயர்தரமான சைவம் அல்லது அசைவ உணவுகளை பரிமாறினா கூட தானம் பண்ணால் கூட அதை வந்து தளவாழ இலையில் வந்து பரிமாறுறது அல்லது தளவாழ இலையில் தானம் பண்ணி பாருங்கள் அந்த தானத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத யாராலும் மறுக்க முடியாத மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டு மொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்